தி இந்துஸ்தான் டைம்ஸ் நாளேடு 18/19/2009 நாளன்று லண்டனிலிருந்து பிரஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா பிடிஐ செய்தியாளரின் செய்தியை வெளியிட்டது. கிரேக்க தத்துவ ஞானி பிளாட்டோ கிமு 350 அளவிலேயே தொழில்நுட்பத்தில் சிறந்தோங்கிய ஒரு கண்டம், டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு கான்டினென்ட் பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். அட்லாண்டிஸு என்று அந்த கண்டத்தை அவர் அழைத்தார். அந்த பெருங்கண்டம் ஒரு நாள் இரவில் அட்லாண்டிக் பெருங்கடலின் அலைகளால் விழுங்கப்பட்டு அந்த காலத்திலே ஒரு சுனாமி ஏற்பட்டிருக்கிறது. அட்லாண்டிக் பெருங்கடலின் அலைகளாலே விழுங்கப்பட்டு அட்லாண்டிஸ் என்ற அந்த ஒரு பெருங்கண்டம் விழுங்கப்பட்டு காணாமல் போயிற்று என்று கிரேக்க தத்துவ ஞானி பிளாட்டோ கிமு 3050 அளவிலே சொல்லியிருக்கிறார். கடலடி அகழ்வாய்வில் ஈடுபட்டிருந்த ஆய்வாளர்கள் அந்த கண்டத்தை கரீபியன் பகுதி கடலடியில் கண்டெடுத்துள்ளனர் என்று பிரிட்டனுடைய புகழ்மிகு நாளேடு டெய்லி மிரர் செய்தி வெளியிட்டது. கடலடியில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களுடன் ஒரு நகரின் அழிவை அந்த செய்தி வெளிப்படுத்தியது. எகிப்திய நாகரிகத்துக்கு முற்பட்ட பிரமிடுகள் அங்கே கண்டெடுக்கப்பட்டன. கிமு 2006 அளவில் இந்த பிரமிடுகள் கட்டப்பட்டிருத்தல் வேண்டுமென்று ஆய்வாளர்கள் சொன்னார்கள். அது பற்றி மேலும் எழுதுகையில் பிடிஐ பிரஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியாவினுடைய செய்தியாளர், உண்மையில் பிளாட்டோ கூற்றுப்படி சாலமன் அரசனின் காலத்துக்கு 9000 ஆண்டுகளுக்கு முன்பாக மேற்கு ஐரோப்பாவினுடைய பெரும் பகுதியையும் ஆப்பிரிக்காவையும் வென்றெடுத்து ஹெர்குலிஸினுடைய வெற்றி தூண்கள் எதிரே விருந்து பறந்திருந்த கடல் ஆதிக்க வல்லரசாக அட்லாண்டிஸ் விளங்கிற்று. ஒரு நாள் இரவில் ஆகூழின் பயனாக அட்லாண்டிஸ் கடலில் மூழ்கியது என்று பிளாட்டோ கூறியதையும் அந்த செய்தியாளர் அங்கே பதிவு செய்திருக்கிறார். அட்லாண்டிஸ் என்பது கிரேக்க மொழியில் அட்லஸ் ஆகும். தமியூரசு, ஜித்தியசு தீவுகள் என்று கிமு 360 அளவில் பிளாட்டோ எழுதிய நூலில்தான் முதலில் இந்த சொல் பயன்படுத்தப்பட்டது. அட்லாண்டிஸ் கண்டம் இருந்தது என்ற கருத்தை தீவிரமாக முன்வைத்தவர் அமெரிக்க நாடாளுமன்ற செனேட்டராக மின்னசொட்டாவிலிருந்து தேர்வு பெற்ற இக்காசியசு டொன்னலி. இவர் 1831 1901 இடையிலே வாழ்ந்தவராவார்கள். அவர் 1882 எழுதிய அட்லாண்டிஸ் தி ஆன்டி டிலூவியன் வேர்ல்ட் என்ற நூல் இன்றளவும் மறைந்த அந்த மாபெரும் கண்டம் பற்றி, சுனாமியிலே மூழ்கி மறைந்த அந்த மாபெரும் கண்டம் பற்றி பேசுபவர்களுக்கு ஊக்கமூட்டக்கூடிய நூலாக இருக்கிறது. அட்லாண்டிஸ் மனித நாகரிகத்தின் தொட்டில் என்று அவர் எழுதுகிறார். இருபுறமும் இருந்த கடல் ஒட்டிய பண்பாட்டுக்கும் அட்லாண்டிஸுக்கும் நிலவிய ஒப்புமை கூறுகளை அவர் விளக்குகிறார். இதேபோல பிரியன் ஆக்டன் அவர் எழுதிய ஹிடன் ஹிஸ்ட்ரி, லாஸ்ட் சிவிலைசேஷன், சீக்ரெட் நாலேஜ் அண்ட் ஏன்ஷியன்ட் மிஸ்டரிஸ் என்ற நூல் அட்லாண்டிஸ் எப்படி இருந்திருக்கக்கூடும் என்று பல்துறை அறிஞர்கள் உருவகித்து வரைந்த வரைபடங்களை காட்டுகிறது. அட்லாண்டிஸ் பற்றிய பதிவுகளை பல்துறை வல்லார் பல சமயங்களிலே எழுதி குவித்திருக்கிறார்கள். இந்த பதிவுகளையும் வரைபடங்களையும் தொகுத்து காட்ட ஒரு மணி நேரம் பத்தாது, பல மணி நேரங்கள் நமக்கு தேவைப்படும். ஜப்பான் தீவு கூட்டங்களை ஒட்டி, அடிக்கடி சுனாமி ஏற்படுகிற ஜப்பான் தீவுக்குளக்களை ஒட்டி அண்மை காலத்திலே கடலடியில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிற தொல்லியல் சான்றுகளையும் அதிலே மறைந்திருக்கிற வரலாற்றையும் அந்த நூல் மறைக்காமல் சொல்கிறது. அட்லாண்டிஸ் கண்டம் போன்றே பசிபிக் கடலில் மாபெரும் கண்டம் ஒன்று இருந்தது என்று உறுதிபடத் தொடங்கியிருக்கிறது என்று அந்த நூல் சொல்கிறது. யோனாகுனி தீவை ஒட்டி கடலில் மூழ்கி தேடிய ஆய்வாளர்கள் கடல் மட்டத்திலிருந்து 100 அடி ஆழத்திலே பிரமிடுகள் போன்ற வடிவமைப்புடன் கூடிய கட்டுமானங்களை கண்டறிந்தார்கள். கற்களால் ஆன இந்த கட்டுமானங்கள் இயற்கையாக உருவானவையா, லெமூரியா கண்டத்தினுடைய இழந்த நாகரிகத்தின் எச்சங்களா என்ற வினா முளைத்தது. லெமூரியா கண்டம் என்பதை மூ என்றும் சொல்வார்கள். இந்தியாவிலும் பர்மாவிலும் உள்ள இந்து மடாலயங்களிலே கிட்டுகின்ற ஆவணங்கள் இதை பற்றி பேசுகின்றன. அட்லாண்டிஸு, லெமூரியா என்கிற இந்த இரண்டு கண்டங்களிலும் வாழ்ந்த மனிதகுல முன்னோடிகள் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் உச்சநிலை கண்ட தொழில்நுட்பங்களில் வல்லமை பெற்றிருந்தார்கள். அதற்கு சான்றாக ஆக்டன் காட்டுகிற பாக்தாத் மின்கலம், பாக்தாத் பேட்டரி பிரமிப்பூட்டக்கூடிய ஒரு சான்றாகும். தங்க தகடுகளை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட அந்த பேட்டரி மின்கலம் தாமஸ் எடிசன் முதல் மின்விளக்கை கண்டுபிடிப்பதற்கு முன்னால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே அட்லாண்டிஸ் நாகரிகத்தில் அந்த மின்கலம் இருந்தது. அந்த மின்கலம் மூலம்
மின்னாற்றலை பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பம் இருந்தது என்று ஹிடன் ஹிஸ்ட்ரி என்ற நூலுக்கான அணிந்துரையில் ஃப்ராங்க் ஜோசப் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே நாம் குமரி கண்டம் என்ற சொல்லாட்சியை புழக்கத்திலே விடுவதற்கு முன்னால் பயன்படுத்திய லெமூரியா கண்டம் இருந்தது பசிபிக் பெருங்கடலில் என்றால், ஜப்பானை ஒட்டிய கடல் மடியில் அகழ்வாய்வு செய்து வெளிக்கொண்டு வந்த சான்றுகளில் தமிழ் சுவடுகளை நாம் ஆராய வேண்டாமா? அதேபோல த ப்ராப்ளம் ஆஃப் லெமூரியா, த சங்கன் கான்டினென்ட் ஆஃப் தி பசிபிக் நூலாசிரியர்கள் லெவிசு ஸ்பென்ஸு மற்றும் பால் டைஸ் எழுதுகிறார்கள். இன்று பசிபிக் பெருங்கடலை ஒட்டியுள்ள நாடுகளில் வாழுகிற இனங்களுக்கோ அவர்களின் மூதாதையருக்கோ தொடர்பில்லாத அழிவுகளின் தடங்கள் அங்கிருக்கின்றன. இந்த அழிவுகளை ஆய்ந்து தொன்முதுகாலத்தில் அங்கிருந்த பழம்பெரும் மக்களின் எச்சங்களை பற்றிய நம் கவனம் உள்ளது. கணக்கிலிட முடியாத நூற்றாண்டுகளாக பசிபிக் கடலில் நிலம் மெல்ல மெல்ல அமைந்தது, இன்றும் அமைந்து வருகிறது. மிக மிக ஆழமாக கடலின் அடியில் லெமூரியா நாகரிகத்தினுடைய பழைய தடயங்கள் மறைந்திருக்க வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம் என்று அந்த இரண்டு அறிஞர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். ஆங்கில அமெரிக்க ஆய்வாளர் ஜேம்ஸ் சர்ச்வர்டு 1931 எழுதிய த லாஸ்ட் கான்டினென்ட் ஆஃப் மூ என்கிற நூலில் காணாமல் போன மூ என்கிற கண்டம் என்ற அந்த நூலில் மூ அல்லது லெமூரியா கண்டம் பற்றி அவர் சொல்கிறார். அவாய் தீவுகளிலே தொடங்கி பிஜி தீவு வரைக்கும் ஈஸ்டர் தீவுகளிலே தொடங்கி மரியானா வரையும் பரவி இருந்ததாக அந்த கண்டத்தை பற்றி அவர் எழுதுகிறார். கடற்கோள் ஏற்பட்ட பிறகு, அந்த கால சுனாமி ஏற்பட்ட பிறகு, தென்னமெரிக்க வழியாக அட்லாண்டிஸ் கண்டத்தினுடைய கடலோரம் வழியாக ஆப்பிரிக்காவுக்கும் அகதிகள் பரவினார்கள் என்று அவர் எழுதுகிறார்கள். பிரெஞ்சு எழுத்தாளர் அகஸ்தஸ் லே பிளாஞ்சியோன் 1825 1908 இடையிலே வாழ்ந்தவர். 19ஆம் நூற்றாண்டில் மூவ் என்கிற பெருங்கண்டம் பற்றி முதல் முதலிலே அவர்கள் எழுதினார்கள். மாயன் சுவடிகளை அவர் மொழியாக்கம் செய்தபோது மூ என்கிற பழம்பெரும் கண்டம் ஒன்றிருந்ததை பற்றிய செய்திகளை அந்த சுவடிகளிலே அவர்கள் பார்த்தார்கள். அந்த கண்டம் கடலில் மூழ்கிய போது அதிலிருந்து தப்பி பிழைத்தவர்கள் மாயன் நாகரிகத்தை உருவாக்கியதாக அவர்கள் எழுதுகிறார்கள். இதை எதிர்த்து மூ என்கிற கண்டம் ஒன்று இல்லை என்ற கருத்துடையவர்களும் இருந்தார்கள். அவர்கள் ஓபியோலைட் என்று சொல்வார்கள். மூ இருந்தது என்பது உண்மையானால் தஸ்மார்க்கெட் எழுதிய தியாகூபா ப்ரொஃபசி என்ற நூலின் தகவல்களை ஏற்றாக வேண்டும். நிலவியலார் கருத்துக்கு முரண்பட்டதாகவும் அறிவியல் அடிப்படையில் ஏற்க இயலாததாகவும் உள்ள பல கருதுகோள்கள் இருக்கின்றன என்று அவர் கருதுகிறார். பல்வேறு கண்டங்களும் அமர்ந்திருந்த தட்டுகளின் எல்லைகளாக காட்டும் வரைபடத்தை கொண்டு பசிபிக் பெருங்கடலின் வடபகுதியில் பெருங்கண்டம் இருந்த சான்றுகளே இல்லை என்பது இவருடைய வாதமாகும். இப்படி மாறுபட்ட கருத்து சொல்லக்கூடிய அறிஞர்களும் இருந்தார்கள். எட்கர் காய்ஸி 1887 1945 இடையே வாழ்ந்தவர். அட்லாண்டிஸ் பற்றியும் மூ பற்றியும் கற்றறிந்தவர் அவர்தான். முதல் முதலில் மூ என்பதற்கு லெமூரியா கண்டம் என்று பெயரிட்டவர் எட்கர் காய்ஸி ஆவார்கள். அந்த சொல்லே இன்று ஆய்வாளர்களிடத்திலே பேரளவிலே புழக்கத்திலே இருக்கிறது. கர்னல் ஜேம்ஸ் சர்ச்வர்டு இந்திய துறவி ஒருவரிடம் நண்பரானார். பிரித்தானிய படைப்பிரிவில் 30 காலம் பணிபுரிந்த கர்னல் ஜேம்ஸ் சர்ச்வர்டு அந்த துறவி தந்த ஓலைச்சுவடிகள் மூலம் மூ என்கிற பழம்பெரும் நாகரிகம் உறைந்தது பற்றி அறியலானார். கோண்டுவானா, லெமூரியா, பிறகு மூ, பிறகு குமரி கண்டம் என்று பல பெயர்களில் சொல்லப்படுவதெல்லாம் தமிழர் வாழ்ந்த நிலமே. அது தொடர்பான நூல்கள் அனைத்தும் படித்தவர் எவரும் இளமே. ஈடன் இன் த ஈஸ்ட், த ட்ரவுன் கான்டினென்ட் ஆஃப் த சவுத் ஈஸ்ட் ஏஷியா என்ற நூலை ஸ்டீஃபன் ஓப்பன் ஈமர் 1999 வெளியிட்டார்கள். கடல் மட்டம் உயர்ந்து வந்ததால் இருமுறை தமிழ்ச்சங்கம் இடமாற்றம் செய்யப்பட வேண்டி வந்தது. 10,000 ஆண்டுகள் நீடித்த சங்கம் பற்றி தமிழ் மரபிலே பேசப்படுவது உண்டு. தென் துருவம் வரை நீண்டிருந்த நாடாக மாலத்தீவையும் இலங்கையும் உள்ளடக்கிய ஒரு பெருநில பரப்பாக குமரி கண்டம் இருந்தது என்று குமரி கண்டம் என்று அழைக்கப்படுகிற தமிழர் நிலம் இருந்தது. தொன்மங்களும் இலக்கியங்களும் சொல்வதை நிலவியல் சான்றுகளோடு ஒப்பீடு செய்யத்தக்கதாக இருக்குமாயின் அதை கற்பனை என்று நமது அறிவியலாளர்கள் முடிவு செய்ய முடியாது. இந்திய வரலாற்றை
பல்லாயிரம் ஆண்டுகள் விரிவாக்குகிற சான்றுகள் கடலடியிலே கிடைத்தன, தேடினால் இன்னும் கிடைக்கும் என்று எழுதுகிறார் டாக்டர் கொன்ராட் எல்சுட்.